ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக அவல் லட்டு செஞ்சு அசத்துங்க. இது பிள்ளையாருக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டு பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கப் திக் அவல் எடுத்திருக்கேன், நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் சிகப்பு அவல் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்டவ்வை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அவலை வறுக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா அவல் சட்டுன்னு தீஞ்சு போயிடும், தீயக்கூடாது. லைட்டாக கலர் மாதிரி ஒரு கிறிஸ்பினஸ் வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அவலை நல்லா ஆற விட்டுருங்க. அடுத்து அரை கப் பச்சை நிலக்கடலையை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இதையும் தீயை விடக்கூடாது, செவக்க வறுத்து எடுத்தீங்கன்னா போதும். வறுத்த நிலக்கடலையும் நல்லா ஆற விடுங்க. அடுத்து கால் கப் பொட்டுக்கடலை, அதாவது உடைச்ச கடலையும் வறுத்துக்கலாம். இது வந்து லைட்டாக கலர் மாறினா போதும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த கடலையும் ஆற வச்சிருங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ண அதே பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி 10 to 15 சேர்த்து நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த முந்திரியை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அந்த பேனில் இருக்க நெய் கூடவே ஒரு கால் கப் துருவின தேங்காய் சேர்த்து நல்ல கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். தேங்காய் சேர்க்கறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா நீங்கள் விட்டுருங்க. பட் தேங்காய் சேர்த்தா நல்லா வறுத்துடணும், கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. அப்போ தான் வந்து லட்டு கெட்டு போகாமல் இருக்கும். வறுத்த தேங்காய் துருவலையும் வறுத்த முந்திரி கூடவே சேர்த்துருங்க. நிலக்கடலை நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் இருக்க தோல் எல்லாத்தையும் எடுத்துருங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக எடுக்கணும்னு இல்லை, 1 or 2 எடுத்தீங்கன்னா கூட போதும். வறுத்து வச்சிருக்க அவலும் பொட்டுக்கடலையும் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பவுடரை நம்ம ஏற்கனவே வச்சிருக்க தேங்காய் துருவல் கூட சேர்த்துருங்க. வறுத்து தோல் எடுத்து வச்சிருக்க நிலக்கடலையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி நம்ம ஏற்கனவே வச்சிருக்க அந்த தேங்காய் துருவல் அவல் பவுடர் கூடயே இதையும் சேர்த்துருங்க. இனிப்புக்கு நான் ஜாகரி பவுடர் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட கட்டி வெல்லம் தான் இருக்குது அப்படின்னா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உருக்கின நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு உருண்டை வர வரைக்கும் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமாக 8 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ண போகிற வெல்லம் இல்லை நிலக்கடலையோட ஈரப்பதத்தை பொறுத்து நெய்யோட அளவு கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு பிரசாதமாக தான் செய்யணுங்கிறது கிடையாது. சாதாரண நாட்களில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.